நீங்க பாக்குற இடத்துக்கு மாஸ் ரிலேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகிலன் படத்தோட அபிஷியல் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம தான் அதை பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஜெயம் ரவி, பிரியா போனி சங்கர் அண்ட் தனியா ரவிச்சந்திரன் லீடா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. பூலோகம் எடுத்த கல்யாண் கிருஷ்ணன் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வாங்க டீசர் பார்த்து பேசிக்கலாம். எஸ் டீசர் முடிஞ்சிருச்சு. டீசர் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, அவ்வளோ ஒன்றும் மோசமாக கிடையாது. கண்டிப்பாக அவங்க அதுக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அகிலன் படத்தில் வந்து ஜெயம் ரவிக்கு டபுள் ஆக்ஷன் அப்படிங்கிறது, அதில் ஒரு ரோல் பண்ணியிருக்கிற ஹார்பர் அகிலன் அப்படிங்கிற அவரை மட்டும் மேக்ஸிமம் இதில் காமிச்சிருக்காங்க. டீசர் நடுவில் நிறையா ஃபாக்ஸ்னாக கட்ஸ் இருந்துச்சு, மேபி அதில் இன்னொரு ஜெயம் ரவியை காட்டியிருக்கலாம், பட் நான் நோட் பண்ணல. காட்டியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ஹார்பர் அகிலன் தான் வந்து வில்லன் போல இருக்குது, ஏன்னா அப்படி தான் காமிச்சிருக்கிறாங்க. அந்த மேக்கப்பு, மற்றபடி அந்த ஆட்டிடியூடு, அவர் அந்த சண்டை போடுறது, அது எல்லாமே வந்து சூப்பர் சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாரு. ஜெயம் ரவியும் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோ. இந்த மாதிரி ரொமான்டிக் ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணுவார், இந்த மாதிரி ரகடான ரோல் கொடுத்தாலும் ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஹீரோவும் வந்து ஜெயம் ரவி. ஸோ அவரால் நம்ம இந்த கேரக்டரில் பார்த்தோன்னே வந்து புரிஞ்சு, இவன் ஒரு மாதிரியான ஆள் தான் போடுறது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளால் ஈஸியாக பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, டயலாக்ஸ், அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ணுற விதத்தில் டயலாக்ஸ்லாம் அதோட சூப்பராக வந்து இந்த டீசரில் வந்து வச்சுருந்தாங்க. கேட்கலன்னா இன்னொரு டைம் கேட்டு பாருங்கள், எல்லா டயலாக்ஸுமே அந்த லெவலில் இருக்கும். இன்றைக்கும் பூலோகம் படம் டிவியில் போட்டால் நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் அந்த டயலாக்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எழுதியிருப்பாங்க. அதுவும் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கும் ஜெயம் ரவிக்கும் வந்து ஒரு 20 பக்க கான்வர்சேஷன் இருக்கும், வெறித்தனமாக இருக்கும். அது எந்த சீன் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க அக்ரிமெண்ட் போடுற அந்த சீன் தான் சொல்கிறேன், வெறித்தனமாக இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் டயலாக்ஸ், படம் முழுக்க சூப்பராக இருக்கும், அந்த இது வெறித்தனமாக இருக்கும். அதே மாதிரியே இதுலேயும் டயலாக்ஸ் வந்து அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணுற விதத்தில் அவ்வளோ சூப்பராக வந்து டயலாக்ஸ் எழுதியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இப்போ நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டீசர் வந்துருக்குது. மற்றபடி சினிமோட்டோகிராஃபி அது பார்த்தீங்கன்னா, வழக்கமாக அந்த கடல் ஷோஸ், அந்த சீ ஷோஸ்லாம் காட்டுறாது, அப்புறம் ட்ரோன் ஷாட்டு அதெல்லாம் போட்டு தள்ளியிருக்காங்க. சாம் சிஎஸ்ஸை மறுபடியும் வந்து பாராட்டி ஆகணும், ஏன்னா வேறு எங்கேயுமே கேட்காத ஒரு புது ஃப்ளேவர் மியூசிக்காக தான் நமக்கு எப்பயுமே வந்து கொடுக்குறாரு. இது வேற எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு அவரோட மியூசிக்கை நம்ம எங்கேயும் சொல்லிடவே முடியாது. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஒரு மியூசிக் டைரக்டர், நானே ரெண்டு மூணு டைம் சொல்லியிருக்கிறேன். ஸோ சூப்பராக வந்து இதுலேயும் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. பிரியா போனி சங்கர் இங்கே இந்த ஹார்பர் அகிலனை எதிர்க்கிற ஒரு போலீஸாக வருவாங்க போல இருக்கு. தனியார் ரவிச்சந்திரன் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்னாச்சு, இந்த ஜெயமரவிக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அது எப்படி இவங்க ரெண்டு பேரும் முட்டி எப்படி பிரச்சனை முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்க முடியும். ஸ்டோரி வேணால் அந்த பழகி போனால் அதே அந்த டெம்ப்ளேட் ஸ்டோரியாக இருந்தாலும், என்ன சொல்கிறது, கடல் ஹார்பர் அப்படிங்கிற கதைக்கெல்லாம் மாறுபடுது. இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரிலீஸ் ஆகட்டும், முக்கியமாக ட்ரெய்லர் வரணும், அந்த ஜெயமரவி எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.